ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் 5 டேஸ் கிராண்ட் துபாய் வெகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் சினிமா விகடன் வியூவர்ஸ், இப்போ பரபரப்பா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற ஒரு லொகேஷனுக்கு வரல நம்ம, அந்த வீட்டை வந்து காட்டுறதுக்கு வந்திருக்கோம். அந்த வீட்டு ஓனர் அந்த வீட்டோட அருமை பெருமைகள் எல்லாம் சொல்ல போறாரு. அவர் யாருன்னு பார்க்கலாம். இந்த பிச்சைக்காரன் தொல்ல தாங்க ஐயோ. சார் வணக்கம், நாங்க சினிமா விகடன்ல இருந்து வந்திருக்கோம். தெரியும் தெரியும் எனக்கு, நீங்க பாக்க இவ்வளவு அழகா இருக்கீங்களே, நீங்க சினிமா விகடனோட ஆங்கரா? ஆமா, இன்னைக்கு ஆங்கரா தான் வந்திருக்கேன். ஓகே சொல்லுங்க. சோ என் பேர் ராஜ்கமல். ஹாய், ஐ அம் லதாராம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நாங்க சினிமா விகடன்ல நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் எடுத்து நாங்க வியூஸ் பாக்கறதுக்காக காட்டிட்டு இருக்கோம். ராஜ்கமல், இந்த வீட்டை பத்தி சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு பேர் என்ன, எதனால இதை ஆரம்பிச்சீங்க, அப்படி நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஸ்டார்டிங்கா இந்த வீட்டை பத்தி சொல்லுங்களேன். இந்த வீட்டை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வீட்டுக்கு என்னோட பேர் தான் வச்சிருக்கு, ராஜ்கமல் ஷூட்டிங் ஹவுஸ்னு. ஏன் உங்க வைஃப் பேரை சேர்த்து வைக்கல? ஏன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கே உலக நாயகனா இருக்கிற கமலஹாசன் அவர்களே அவரோட கம்பெனிக்கு வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷனல் சொல்லி என்னோட பேர் தான் வச்சிருக்காரு. சோ அவரே வந்து இந்த பேர் காரணம் எனக்கு தெரியாம போச்சே. ஐயோ, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு ஃப்ளோல சொன்னதுதான். சோ அவரே வந்து ஒரு ஒரு ராஜ்கமல் இன்டர்நேஷனல் பேர் வச்சிருக்கும் போது அவரை வணங்குற நான், ஏன்னா சினிமாவுக்கே அவர் வந்து ஒரு உலக நாயகன், அவரோட ஞாபகதார்த்தமா இருக்கணும்ட்டுதான் இந்த வீட்டுல நிறைய ஷூட்டிங்ஸ் நடக்கணுங்கிறதுக்காண்டிதான் இந்த வீட்டுக்கு வந்து நாங்க ராஜ்கமல் ஷூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். மத்தபடி உங்க பேருக்காக வைக்கல? இல்ல இல்ல, அது கமல் சாருக்காக வச்சது. அவரோட பேரு ராஜ்கமல் தானே, ராஜ்கமல் லத்தாராவ் இல்ல இல்ல, அதனால நம்ம வந்து ராஜ்கமல் கிடையாது. அவரோட ப்ரொடக்ஷன் பேர் தான் கமலஹாசன் சார், அவரோட ப்ரொடக்ஷன் பேர் ராஜ்கமல்ல, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு என்ன மாட்டி விடணுங்கிறதுக்காகவே. ஆங்கர்னா தான் நான் ஜெனரலா கை போடுவேன், பரவாயில்ல. சோ இப்ப என்னன்னா, இவங்க வந்து என்ன முடிவோட நீங்க இருக்காங்கன்னா, அது முக்கியமா யாருன்னா அந்த விகடன்காரங்க, இல்ல விகடன்காரங்களை பத்தி நான் சொல்றேன். ஒன்னா நம்பர் குசும்பு பிடிச்சவங்க அவங்க, அதால என்ன பண்ணிட்டாங்க, இவங்களையே ஆங்கர் ஆக்கி இன்னைக்கு இந்த ஷோவை கொடுக்க போறாங்க. ஃபைன், உங்களோட கேள்வி, அடுத்த கேள்வி என்ன? ஓகே, இந்த வீட்டை பத்தி சொல்லுங்க. எதனால வந்து இந்த வீடு வாங்குறப்பவே நீங்க ஷூட்டிங்க்கு விடணும் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்களா, இல்ல வாங்கினதுக்கு அப்புறமா அந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சா? அதாவது வந்து முதல்ல இது ஒரு வீடு கட்டிட்டு இருந்த ஒரு வீடு, இதை வந்து அவங்க ரெகுலரா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸா அவங்க கட்டிட்டு இருந்தாங்க. நாம வந்து இதை வாங்கலாம் அப்படின்னு எங்க அம்மா, என்னோட ஒய்ஃப், அவர் ரொம்ப அழகா இருப்பா, என் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப நீங்க எல்லாம் மொக்க பிக்கிற முன்னாடி. ஸோ அந்த மாதிரி வந்து அவளுக்காகவே நாங்கள் இந்த வீடெல்லாம் வாங்கினோம். அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து சினிமாவுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம சினிமாலே இத்தனை நாள் இருந்துட்டோம், சினிமா கூட ரொம்ப லவ்ல இருக்கணும், ஒரு பேராசிரியர் அந்த அளவுக்கு டச்சிலே இருக்கணும் அப்படின்னு தோணவுடனே என்ன தோணுச்சுன்னா, அம்மாட்ட பேசி இதை ஷூட்டிங் ஹவுஸா மாத்தலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எங்க அம்மாவும் உடனே ஓகே பண்ணி பார்க்கலாம்ப்பா அப்படின்னாங்க. ஸோ அப்படி உருவானதுதான் இந்த ஷூட்டிங் வீடு. ஓகே, இந்த வீடு வாங்குறப்ப இப்படிதான் இருந்ததா, இல்ல நீங்க ஷூட்டிங்க்காக அதை பிரத்யேகமா மாற்றங்கள் எல்லாம் பண்ணீங்களா? இந்த வீடு வந்து கட்டினது ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டர், அவர் வந்து பக்காவா ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு இந்த ஃபேனை சுத்தி பெரிய தாமரை, இந்த பெரிய பெரிய ஸ்வான் படங்கள் அந்த மாதிரி எல்லாம் போட்டு எல்லாமே ஒரு ஒரு டிப்பிக்கல் வீட்டுக்கான பேட்டர்ன்ல பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் வந்து நிறைய பண்ணாதான் சீரியல்லும் சரி சினிமாவிலயும் சரி இந்த மாதிரி வீடுகள் தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதாவது அவங்களோட வீட்டுல இல்லாத விஷயங்களை தான் அவங்க திரையில எதிர்பார்க்கறாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி வால் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஃபேண்டா கலர்ல கோலம் போட்டு, இதெல்லாம் யாரோட ஐடியா? இது எல்லாமே என்னோட மனைவியோட ஐடியா தான். அவ உங்கள மாதிரி இல்லாம அவ ரொம்ப புத்திசாலி, தெலுங்கு ஹீரோயின் மாதிரியே சூஸ் பண்ணிருக்காங்க. சூஸ் பண்ணிருக்காங்க. அது இந்த அது நம்ம சொல்றதை விட அந்த ஃப்ரேம்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா பாக்க பளிச்சுன்னு இருக்கும். சோ அந்த அமைப்புகளுக்காகவே இந்த வீடு ஃபுல்லாவுமே இன்டி நல்ல சாமி கும்பிட்டுருக்காங்க. நல்ல சாமி, என் ஒய்ஃப் தான் அந்த விளக்கெல்லாம் ஏத்தி, ஏன்னா வருஷப்பருப்பு போச்சு இல்ல இப்ப தமிழ் வருடப்பருப்பு, அதனால இங்க பாருங்க என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பிடிக்காது, கண்ட கண்டவங்க எல்லாம் உள்ள சார் பரவாயில்ல வாங்க என்ன. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புகளோட வந்து இந்த ஷூட்டிங் வீட்டை நாங்க உருவாக்கி இருக்கோம். ஓகே, சோ ஷூட்டிங் வீடு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? சோ இது வந்து நார்மலி எத்தனை பெட்ரூம் ஹவுஸ் இது? டோட்டலா வந்து 5 பெட்ரூம் வீடு. எதுக்காக 5 பெட்ரூம்னா,
இப்ப ஒரு ஒரு சீரியல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கதையிலயும் குறைஞ்சது ஒரு அம்மா அப்பா, இப்போ நான் நடிக்கிற அபியும் நானுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க வீட்டுல எத்தனை பேருங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அந்த 10 பேர் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கம்போஸ் ஆகும் போது அவங்க கம்ஃபர்டபுளா ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு ரூம்ல இருக்கிறதுக்கு நிறைய பிரைவசி தேவைப்படும். இப்ப எங்க சீனியர் ஆர்டிஸ்ட் லதாமா இருக்காங்க, அவங்க வந்து இந்த ரூம்ல இருந்துப்பாங்க, ஏன்னா அவங்களால மாடி ஏற முடியாதுங்கிறதால அவங்க கீழே இருந்திருப்பாங்க. மற்ற டீம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி சின்ன யூத்தா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஒரு ரூம்ல இருக்கணுங்கிறதால ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட்டுக்காகவே 5 பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு தான் நம்மளோட வீடு. ஓகே சூப்பர். ஸோ நல்லா அழகா இன்டீரியர் பண்ணிருக்கீங்க, இந்த வுட் ஒர்க், இந்த பெயிண்டிங் அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்கரேட் பண்றதுக்காக போட்டோ ஃப்ரேம்ஸ் கர்டன்ஸ் இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்க. சோ இதெல்லாம் யாரோட சஜஷன், உங்க வைஃபா, உங்க இன்டீரியர் டெக்கரேட்டரா, யார் பண்ணிருக்காங்க? இல்ல, இது வந்து முழுக்க முழுக்க எங்களோட இன்டீரியர் டெக்கரேட்டர் கொடுத்த சஜஷன். அந்த சஜஷன்ல இருந்து பெஸ்டா செலக்ட் பண்ணது வந்து என்னோட வைஃப். இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசணும். இது வந்து சினிமாவுக்கும் சீரியலுக்கும் ரொம்பவே தேவைப்படுற கிச்சன். எங்க ஏரியா? உங்க ஏரியா. பட் இதையே நாங்க காலியா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. அது எதுக்காகன்னா, இந்த கிச்சனை வந்து வரக்கூடிய சீரியல்காரர்கள் அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாத்திக்கலாம். ஏன்னா இதை நம்ம ஃபுல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை பிடிக்காம போச்சுன்னா இந்த சாமானை கொண்டு போய் அங்க வைக்கிறது இங்க வைக்கிறதுங்கிறதால நாங்க ஒரு பக்கா எம்டி கிச்சனா விட்டுருக்கோம். அவங்க எப்படி வேணுமோ அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. ஜெனரலாவே வளசரவாக்கம் ஏரியால நிறைய ஷூட்டிங் ஹவுசஸ் இருக்கு இல்லையா? இப்போ அப்படி இருக்கிறப்ப உங்க ஷூட்டிங் ஜெனரலா ஷூட்டிங் ஹவுசஸ்லயே வர பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங். எஸ், மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இங்கே வந்து அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க இதுக்கு? அதாவது இப்போ நம்ம வீட்டோட இந்த பகுதியை பார்க்குறீங்களா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இடத்த வந்து நம்ம வந்து பார்க்கிங்காக நம்ம பிரத்யேகமாக நம்ம கிரியேட் பிரத்யேகமாக நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நைட் எஃபெக்ட்ங்கிறதால அந்த அளவுக்கு தான் தெரியுது, பளிச்சுன்னு ஒரு கிரவுண்டு. பரவாயில்ல, ஃபோக்கஸ் லைட் எல்லாம் போட்டிருக்கீங்க போல. ஆமாம், ஏன்னா நைட்ல வந்து யாராவது வண்டி எடுக்க வரும்போது அழகான பெண்கள் தடுக்கி விழுந்துட்டா எனக்கு மனசு தாங்காது. ஏன்னா இது ராஜ்கமல் ஷூட்டிங் ஹவுஸ் அப்படிங்கும் போது கமல் சாருக்கு எனக்குலாம் அந்த ஃபீலிங் வர. மேல் ஆர்டிஸ்ட் தடுக்கி விழுந்தா பரவாயில்ல, மேல் ஆர்டிஸ்ட் அங்கே போக மாட்டாங்க. அவங்க கார்ல அவங்களுக்கு வேற ஏதாவது பார்க்கிங் வச்சிருக்கீங்களா? இல்ல, அவங்க வந்து அவங்களுக்குலாம் அவங்க ஷூட்டிங் வரதே வேஸ்ட், அவங்க வந்து என்ன வராம என்ன. ஸோ அதனால அவ அதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு கிரவுண்ட் பார்க்கிங் வந்து நாங்கள் பின்னாடி விட்டுருக்கோம். ஓகே. சோ இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இன்னும் ஒரு ரூம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? எஸ். சோ இந்த ரூம், வாவ், இது வந்து அழகா ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரி பண்ணிருக்கீங்க போல இருக்கே. ஏன் வந்து பெட்ரூமா பண்ணாம இந்த ஆபீஸ் ரூமா பண்ணிருக்கீங்க? ஏங்க, 5 பெட்ரூம் இருக்கிற வீடுங்க ஏற்கனவே. அதனால நாங்க என்ன யோசிச்சோம்னா மறுபடியும் மறுபடியும் பெட்ரூம் கான்செப்டே போறதை விட இப்போ ஒரு ஒரு கதையிலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆபீஸ் பகுதி ஒன்று தேவைப்படுது. இந்த ஆஃபீஸுக்காக இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு போய் அப்ரோச் பண்ணி ஒரு எம்டி ரூமுக்காகவோ இல்லை வந்து டாக்டர் ரூமுக்காகவோ. இப்போ சமீபத்தில் கலர்ஸ் தமிழில் நடந்துட்டு இருக்க அபி டெய்லர் அப்படிங்கிற சீரியலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேங்க் மேனேஜரோட ரூமா கதைப்படி அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்புகளுக்கு நானும் என்னோட ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன தோணுச்சுன்னா, ஏன் திருப்பி திருப்பி பெட்ரூம் பெட்ரூம்னே பண்ணிட்டு இருக்கணும், அழகாக ஒரு ஆஃபீஸ் ரூம் பண்ணால் ஷூட்டிங்க்கு வரவங்க ஆஃபீஸ்க்கான சீன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் இங்கே எடுத்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ்மெண்ட் தான். பக்காவாக ஒரு எம்டி ரூம் மாதிரி இருக்கணும், அந்த செட்டப் நல்லா இருக்கணும், இந்த கலர் வந்து ஒரு மாதிரி பேஜ் கலர் போட்டால் அப்படியே இந்த ப்ரௌனிஷ் கலருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அதாவது டேபிள், எம்டி சேர், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் சேர்ஸ், ஒரு சோஃபா அண்ட் இந்த பேக்ட்ராப். ரொம்ப நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த ரெகுலர் கர்டன் போடாம இங்க நீங்க இது போட்டுருக்கிறது நல்லா இருக்கு. ஆபீஸ் ரூம் தானே, இதானே போடுவாங்க. அதான் அது மேட்ச் பண்ணிருக்கிறது நல்லா இருக்கு. சோ கலர்ஃபுல்லா இருக்கு டோட்டலாவே எல்லாமே பாத்தீங்கன்னா. ஐ திங்க் உங்க வைஃப் இதுக்கா ரொம்ப மெனக்கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்னோட வைஃப் பத்தி பேசிட்டே இருக்கீங்கன்னு புரியல, பட் அவங்க வந்து பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் என்னோட ஒரு பங்கீடு இருக்கு. சோ இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கிறது மொட்டை மாடி ஏரியாக்கு. மொட்டை மாடிக்கா? சாரி, மாடி ஏரியாக்கு. ஓகே, நான் தான் பார்த்தேன்னா ஜி பிளஸ் ஒன் இல்லை. எஸ் எஸ். ஓகே, 5 ரூமும் நீங்களே, 2 ரூம் தானே பார்த்தேன், அதுக்குள்ள மொட்டை மாடி அப்படின்னு பார்த்தேன். இதையே இங்கே தனியாக போட்டிருக்கீங்க மிஸ்டர் ராஜ்கமல். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருந்துச்சு. ஓ வாவ். அந்த ஜன்னல்ல இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் ஷூட்டிங் நடக்கிறத பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காகலாம் போட்டது இல்லை. அந்த ஜன்னல் வழியா ரொம்ப வெளிச்சம் வந்துட்டு இருந்துச்சு. ஷூட்டிங் நடக்கும் போது டே லைட் எப்பவுமே கட் பண்ணி எடுக்கிறது எங்களுக்கு ஒரு வழக்கம். அப்போ ரெகுலராக கர்டன் போடலாங்கும் போது என்னோட ஒய்ஃப் என்ன சஜஷன் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல போட்டால் இந்த இடம் வந்து அழகாயிரும். ஆக்சுவலாக அது ஜன்னல் சின்ன ஜன்னல் தான், உள்ளே தான் இருக்கு. பட் இவங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல போட்டா நல்லா இருக்கும்னு அவங்க சொன்னதால நம்ம அந்த பேட்டர்ன போட்டாச்சு. ஆக்சுவலி அந்த இடத்துல ரொம்ப குட்டியா போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்காது, அதான் விஷயம். கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் பாத்தீங்கன்னா, எதுக்கு மாடிப்படியில போட்டிருக்கீங்க? வேற எங்கேயும் வைக்க இடம் இல்லாதனால மொட்டமா மாடிப்படியில போட்டிருக்கோம்னு சொல்ல மாட்டேன். இது வந்து என்னன்னா, எல்லா இடமும்
வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு கேமராவை வச்சிங்கன்னா அப்படியே ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்போடு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் போட்டு திட்டம் தான். இப்போயே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட விகடனோட இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் மாடிப்படி ஆச்சு, கலர் ஆச்சு, இந்த பக்கம் பின்னாடி அந்த செவராச்சு, இந்த பக்கம் பெயிண்டிங் ஆச்சு, அப்படியே ஒரு ஃப்ரேம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்தையும் நாங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷலாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து இங்கே ஒரு ரூம் இல்லையா? எஸ் இல்லை, இதை பார்த்துருவோம், இந்த ரூம் பார்த்துட்டு அங்கே ஹால் போகலாம். ஓகே, ஸோ வாவ், ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ரூமா இருக்கே. ஆமா, ஏன்னா எல்லா கதையிலுமே ஒரு எனக்கு ஒரு மினி பிளே ஸ்கூல் வந்த ஒரு ஃபீல் இருக்கு. எல்லா கதையிலுமே கிட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த கிட்ஸுக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ரூம் விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கணும், நிறைய இந்த மாதிரி அட்ராக்டிவா இருக்கணும் கச்சமுச்சான்னு. அதுக்காக கிட்ஸுக்காகவே ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணிருக்க ரூம் தான் இது. ஓகே, ஸோ இங்க கிட்ஸுக்கு மட்டும் தான் ஷூட் கொடுப்பீங்களா? சீச்சி, அப்படி பார்த்தா நானே கிட்டு தான் நான் அடிக்கடி ஷூட் பண்ணிப்பேன். ஸோ அதனால வாங்க வாங்க வாங்க, தற்கொலை இஸ் குட், எல்லோ அண்ட் ப்ளூ, அப்கோர்ஸ் ஒயிட், அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, அண்ட் அப்படியே ஆப்போசிட்ல என்ன ரூம் இருக்கு போல இருக்கே? ஆமா, என்னன்னா அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா போயிட்டதால இத வந்து கொஞ்சம் கிளாசிக்கா ஒரு ரூம் பண்ணலாம். பாக்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி இந்த ஃபீல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நீட்டா கிளாசிக்கா இருக்கும். ஸோ அந்த கிளாசிக் ஃபீலோட எத்னிக்கா ஒரு ரூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஸோ அதுதான் இந்த ரூமோட. ஸோ எல்லா ரூமுமே ஏசி போட்டிருக்கீங்க? ஓகே, எல்லா ரூம்லயுமே ஏசி போட்டிருக்கோம், கம்ப்ளீட்டா வீடு ஃபுல்லா வைஃபை போட்டிருக்கோம். அந்த வைஃபை பாஸ்வேர்டையும் நாங்க ஷூட்டிங்க்கு வரவங்களுக்கு கொடுத்துறோம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். உள்ள வந்தேனே அவங்க வந்து இந்த லொகேஷன்ல ரீல்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படலாம், அப்ப சிக்னல் கிடைக்கலங்கற குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணிட்டோம். இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட்ங்க வந்து நிறைய உட்கார்ந்து தான் வந்து மேக்கப் போடுவாங்க. சோ அவங்க உட்கார்ந்து இப்படி மேக்கப் போடும்போது அவங்க பின்னாடி வந்து சாஞ்சுக்கு நல்ல வசதியா இருக்கணும்ங்கறதால இப்படி ஒரு செட்டப் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். சாஞ்சிட்டு யாரும் மேக்கப் ஆ இப்படி இப்ப கண்ணாடி இப்படி பிடிச்சிட்டு ஜிஞ்சிஞ்சா அப்படி பண்ணும்போது இப்படி நல்ல அழகா அப்படி பாடிட்டே போடுவாங்க. ஆ பாடிட்டே போடுவாங்க. ஓகே ஃபைன். அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் அப்படி திறம்பட நிறைய வந்து விதவிதமா புது புது ஏரியாலாம் போட்டு நாங்க அதை கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸும் இந்த மாதிரி அழகழகா குட்டி குட்டியா டிசைன் டிசைனா பெயிண்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஓகே சூப்பர். சோ நம்ம இப்போ அடுத்த ஏரியாக்கு போலாமா? போலாம், கண்டிப்பா போலாம். எங்க அவசரப்பட்டு கதவெல்லாம் சாத்திரிக்க பஸ் இல்ல, ஒரு அழகான ஆங்கர் வரும்போது கதவை சாத்தி ஒன்னும் பண்ண மாட்டோங்க, ஒன்னும் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த ஹால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடம் இங்க ஒரு ரூம் இருக்கு, வர முடிச்சு போலாம். ஏன் தம்பி, என்ன அவசரம்? சரி போலாம். இந்த ஹால் ரொம்ப அழகா இருக்கு தம்பி, கலர்ஃபுல்லா இருக்கு. அப்ப எத்தனை கலர்? எனக்கு தெரிஞ்சு இந்த ஏசியன் பெயிண்ட்ஸோட வேற அந்த அலெக்ஸ் இருக்க மொத்த கலரும் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இந்த பக்கம் வாங்க சொல்றேன். அதாவது என்னன்னா இப்போ இங்க வந்து நில்லுங்களேன், நின்னுட்டேன். இப்ப இந்த ஷாட்ல வந்து உங்களை பாக்குறாங்கல்ல, இப்போ இல்ல அது கேமராமேனோட பிரச்சனை. இப்படி வச்சு பின்னாடி எல்லோ கலர் பேக்ட்ராப் இருந்தா அது ஹீரோவோட வீடு. அப்படிக்கா இந்த பக்கம் திரும்புங்களேன், இப்படி வச்சு பின்னாடி வந்து பிரவுன் கலர் பேக்ட்ராப் இருந்தா அது ஹீரோவோட வீடு. இப்படிதான் நிறைய சீரியல்ஸ்ல ஷூட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா சீரியலோட பட்ஜெட் வந்து ரொம்ப மொத்தமா காட்டினா அது வந்து அந்த வீட்டுல எப்படி ஒரு பெரியம்மா இருப்பாங்க அவங்களோட வீடா இருக்கும். இப்ப எங்க அபியும் நானும்ல வர லதா அம்மா மாதிரி ஒரு பெரிய கேரக்டரோட வீடா இருக்கும். சோ எதுக்காக இத்தனை கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம்னா, வேரியஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட், வேரியஸ் ஆஃப் லொகேஷன்ஸ்க்கு போறதுக்கு பதிலா இங்கே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை கலர்களை நாங்க கொண்டு வந்திருக்கோம். சரி, ஓகே. கீழே ஒரு ஹால் பாத்துட்டோம், மேல ஒரு ஹால் பாத்துட்டோம். இப்ப நம்ம போறது இந்த வீட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் பாருங்க, பால்கனி. வாவ், சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊஞ்சல். யார் ஐடியா? உட்காருங்க, ஆட்டி விடுறேன். என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா, ஒழுங்கா பேட்டி மட்டும் வராம இருக்கட்டும், உன்ன நானு வெளுத்துருவேன். இல்ல அப்படிலாம் இல்ல மேடம், சும்மா ஜாலியா பண்ண. எப்படி மேடம் இருக்கு, நல்லா இருக்கா மேடம்? ரொம்ப நல்லா இருக்கு. ஊஞ்சல் ஓகே, பால்கனிக்கு இது நிறைய வீட்டுல நம்ம பாத்துருப்போம். அது என்ன லைட், இந்த மாதிரி தொங்குற மாதிரி ஒரு லைட், என்ன சொல்லுவாங்க அந்த லாந்தர் மாதிரி, அதுக்கேன் விளக்கு. அதான் மேம், எல்லாமே ஒரு ஒரு மாதிரி ஃபீல் மாத்திட்டே இருக்கணும். இப்ப பாருங்களேன், நானே உங்களுக்கு ஃபீல் மாத்தி கட்டுறேன் பாருங்களேன். இப்ப வந்து இதெல்லாம் கட் பண்ணீங்கன்னா பாருங்க, ஒரு நைட் எஃபெக்ட் வரும் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்குது இந்த கதவை சாத்திட்டோம்? நம்ம வீட காட்டிட்டேன்னு நீங்க நினைப்பீங்க. இந்த இடத்துல தான் நானும் என்னோட வைஃபும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். ஐயோ, வேணாம், பார்க்க முடியல. அது என்ன ட்விஸ்ட்னா, வாங்க வந்து பாருங்க, உங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கும்.
மாடிப்படி கூட பாருங்க, ஏற இடத்துல கூட நீங்க உங்களோட பாதம் வந்து தரையில படக்கூடாதுங்கிறதுக்காக புல்வெளி புல்வெளி தண்ணி எனக்காக போட்ட மேட்டா, உங்களுக்காக மட்டுமே போட்ட மேட்டா மேம். இதுதான் வர எல்லா ஆங்கரிட்டி சொல்லுவேன், அது வேற விஷயம். ரைட் மேம். சோ ஓ வாவ், அப்படியே நீங்க இந்த பக்கம் கட் பண்ணீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் ஒன்று போட்டோம். ரெஸ்டாரண்ட் செட்டப் எல்லாம் போட்டு போடணும்னு முடிவு பண்ண அப்புறம் சாப்பிட்றதுக்கு டேபிள் சேர்லாம் இல்லைன்னு வைங்களேன், அதை மக்கள் வாங்க கஷ்டப்படுவாங்கிறதால அப்படி டேபிள் சேரையும் போட்டோம். எதுக்கு வச்சோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க வெளியில அலையக்கூடாது. அதாவது எல்லா சினிமாக்காரர்களும் பாத்தீங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலோ இந்த வளசரவாக்கம், வடபழனி, சாலிகிராமம், கோடம்பாக்கம், அதிகபட்சமாக கோடம்பாக்கத்துக்குள்ள நாங்கள் எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். இது பிளான் பண்ணி நடந்ததாங்கிறது எனக்கு தெரியாது, மேபி சினிமா விகடனுக்கெல்லாம் தெரியும். அவங்கெல்லாம் சூப்பர் சீனியர்ஸ், எஸ் எஸ் வாசன் ஐயாவாக இருக்கட்டும், அவங்க எடுத்த சந்திரலேகாவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ். அவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டு வேணால் தெரிஞ்சுக்கலாம். பட் ஏன்னு தெரியல, இந்த ஒரு நாலு பகுதிக்குள்ளார தான் சினிமாக்காரர்கள்ங்கிறது லைட் மேனில் ஆரம்பித்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து எல்லோரும் இந்த பகுதிக்குள்ளாரே அமைஞ்சிட்டாங்க. இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் லொகேஷன் நான் பெட் பண்ணி சொல்கிறேன் இல்லை மேடம். ஓகே. ஸோ அதனால் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு ஒரு கிளைமேட்டோட அழகாக இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு தாட்டாக இருந்துச்சு. என்ன இன்டீரியர்ட்ட சொல்லும் போது இதுக்கான பட்ஜெட் கொஞ்சம் கூட இருந்துச்சு, பட் அந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம கவலைப்பட்டால் மறுபடியும் வந்து ஒரு ஒருத்தரும் தூர தூரமாக அலைய வேண்டாம், இந்த இடத்துக்குள்ளாரே நம்ம அழகாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணோம். ஸோ அதுதான் மேடம் இந்த ரூஃப் டாப் உருவாக்கம். சரி, ரூஃப் டாப் இதெல்லாம் ஓகே, பட் இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வைக்கலாங்கிறது யாரோட ஐடியா? அது என்ன தொட்டியெல்லாம் கட்டி பிளான்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க? முழுக்க முழுக்க என்னோட வைஃபோட ஐடியா தான். ஸோ அவங்க என்னன்னா, பவானி சாகர் மாதிரி ஒரு ஒரு வில்லேஜ் ஏரியாலேருந்து வந்தவங்க, இங்கே சென்னையில் வந்து ஒரு வீடு கட்டணும், அந்த வீட்டில் ஒரு தோட்டம் வைக்கணுங்கிறது ஆசை. வாங்கல எங்கள் செடிகள்லாம் பாரு, அவங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான். ஸோ நிறைய செடிகள் வைக்கணுங்கிறது ஆசை. ஸோ அதை என்ன கிரியேட் பண்ணோன்னா, அழகழகாக இதில் உங்களுக்கு ரொம்ப தெரியாது, நானே சொல்லிடுறேன். ஸோ நிறைய செடிகள், நிறைய செடிகள், தக்காளியில் ஆரம்பித்து வெண்டிக்காய் வரைக்கும், கத்திரிக்காய்லேருந்து தக்காளி இருக்கு, நிறைய அழகான பூக்கள் இருக்கு, பச்சை மிளகாய் இருக்கு, நிறைய போட்டிருக்காங்க, மரத்தை வேற வளர்த்து வச்சிருக்கு இதில். அண்ட் சுத்தி அந்த பேம்பு, அது பார்க்கறதுக்கு நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு. ஆமா மேம், அதுல இன்னொரு வேலையும் பண்ணோம். இந்த தண்ணி டேங்க் இங்க வந்து வெள்ளை கலர்ல இருந்துச்சு, அந்த தண்ணி டேங்கையும் வாங்க, இங்க வாங்க, கிட்டக்கு வாங்க, காட்டுறேன். ஸோ இந்த தண்ணி டேங்கி என்ன பண்ணிட்டோம்னா, கம்ப்ளீட்டா இந்த எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற இந்த ப்ரௌன் கலர் இருக்குல்ல, இந்த ப்ரௌன் கலர்ல பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி செடிகளை மாட்டினோடனே தான் இது சினிமாக்காரர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா தெரிஞ்சது. இல்லைன்னா இந்த தண்ணி டேங்க் மட்டும் வச்சிருந்தா அது ஒரு மொட்டை மாடின்னு கிளியரா தெரிஞ்சிடும், ஒரு ஆடா தெரிஞ்சிடும், ஆடா தெரிஞ்சிடும். அதனால இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா பேம்பூஸ்லாம் ஏறி ஏறி, ஆக்சுவலாக அதுக்கு ஹேர் கட்டே பண்ணணும், அந்த அளவுக்கு இப்போ வளர்ந்துருச்சு. ஸோ இவ்வளோ சூப்பரான ஒரு மொட்டை மாடியை நாங்கள் கிரியேட் பண்ணிருக்கோம் மேம். இதுதான் எங்க ஷூட்டிங் வீடு உருவான கதை. ஓகே. ஸோ டோட்டலா இப்போ நான் வீட்டை ஃபுல்லா சுத்தி காட்டியாச்சு எனக்கு, நீங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஷாட்லயே பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அடுத்த ஆங்கர் பெரிய ப்ரமோஷன் உண்டுன்னு நினைக்கிறேன் விகடனை பொறுத்த வரைக்கும். ஓகே, சூப்பர். ஸோ சினிமா விகடனோட இன்டர்வியூ இந்த வீட்டில் நடக்கணுங்கிறது என்னோட பர்சனல் ஆசை. ஏன்னா சினிமாவுக்கே ஒரு பேஸ் கொடுத்தவங்க வந்து ஆனந்த விகடன் டீம் ஐயா, எஸ் எஸ் வாசன் ஐயா, இவங்க எல்லாருமே. ஸோ அவங்க டீம்லேருந்து இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து, எங்கள் வீடு இன்றைக்கி வந்து இவ்வளோ பிரபலமான சினிமா விகடனோட அந்த டீம்குள்ளே வந்திருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆங்கராக பண்ணதுங்கிறது சும்மா ஒரு ஜாலிக்கு பண்ணது. இந்த ராஜ்கமல் ஷூட்டிங் ஹவுஸை வந்து உங்கள் எல்லாருக்கும் அழகாக அது எப்படி இருக்குன்னு காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ப்ராங்க் வீடியோ நாங்கள் ஆரம்பித்தோம். ப்ராங்க்லாம் அஃப்கோர்ஸ் ஜாலியாக பண்ணது. அண்ட் விகடனுக்கு மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய எல்லா வளர்ச்சியிலையும் விகடன் கூடவே இருந்திருக்கு. ஸோ இந்த இந்த ஷூட்டிங் ஸ்பாட், இந்த லொக்கேஷனை அவங்க காட்டினது மூலமாகவும் எங்கள் வளர்ச்சிக்கு வந்து கூடவே இருந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் விகடன், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ. தேங்க்யூ, பாய். சம்மர் ஹாலிடேஸ் சந்தோஷமா கொண்டாட ஆசையா? 5 டேஸ் கிராண்ட் துபாய் வெகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ், தமிழகத்தின் நம்பர் 1 டிராவல் நிறுவனம்.